ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லப்பர் பந்து அப்படின்னு ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒட்டகத்தி தினேஷ் சார் மற்றும் ஹரிஷ் கல்யாண் சார் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க இந்த படம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து அப்படிங்கிற டேரக்டர், புது டேரக்டர் தான். அவங்களும் தான் கதையும் எழுதியிருக்காங்க. படம் வேறு லெவலில் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்தி தினேஷ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ரெண்டு கேரக்டரும் ஒரே ஆள் தான், ரெண்டு கேரக்டராக ரெண்டு காலகட்டத்தில் நடிச்சிருப்பார். ஒரு யங்ஸ்டராகவும் ஒரு காலகட்டத்தில், அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் கொஞ்சம் வயசான மாதிரி நடிச்சிருப்பார். இந்த ரெண்டு காலகட்டமும் கனெக்ட் ஆகிற மாதிரி, கனெக்ட் ஆகும், எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கதை. அது ஒரு கிரிக்கெட் வச்சு தான் அந்த படம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு சமத்துவம், அதாவது நாட்டுக்கு தேவையான ஒரு சமத்துவத்தை, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லோரும் நடப்போம், ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத சமத்துவம் மூலமாக சரி பண்ணுறதுக்கு இந்த டேரக்டர் வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு கையாண்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். கிரிக்கெட் மூலமாக எப்படி சமத்துவம் இந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு படத்தை ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த படத்தை பார்த்து வந்தால் அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும். போர் அடிக்காமல், எந்த கட்டமே போர் அடிக்காமல் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக போய் முடிஞ்சிடும். படம் பார்த்தோன்னே ஒரு படம் நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நீங்கள் வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தி தினேஷ் சாரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது அந்த வயசான கேரக்டர், அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சினா ஆச்சரியப்பட வேண்டியது. அவ்வளோ அழகாக அடக்கு தினேஷ் நடிச்சிருப்பார், சூப்பராக இருக்கும். அதுபோக ஹரிஷ் கல்யாணும் அந்த சாரும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டரை சூப்பராக நடிச்சிருப்பாங்க. மற்ற சைட் டேரக்டரும் நடிகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காமெடி ஆக்ட்ரஸ், மற்ற எல்லாருமே படத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சப்படியும் நல்ல விதமாக நடிச்சிருப்பாங்க. படமும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரை போய் பாருங்கள். மேலும் இந்த மாதிரியான நல்ல படத்துக்கான ரிவ்யூவை வந்து உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி வீடியோ திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன்.